Hello friends, welcome back to our channel and Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு யம்மியான சிம்பிளான ஒரு ஜூஸ் ரெசிபி, ஒரு ட்ரிங்க் வெரைட்டி. இதை நம்ம ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும், பட் இது வந்துட்டு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல ஒரு சிலதை நான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ தட் நீங்க எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் இன்னைக்கு 2 கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 1 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 1 எலுமிச்சைப்பழத்தை இப்படி கட் பண்ணி அதோட விதையை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி துண்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட், அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம இந்த கேரட் ஜூஸ் டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளோட போன் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு போன் வந்துட்டு வீக்னஸ் ஆகிட்டே வரும்ல, ஸோ அதனால் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கேரட்டெல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்துட்டு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம டெய்லி கேரட் ஜூஸ் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா கீழே விழுந்து அடிபட்டுட்டே இருப்பாங்கல்ல குட்டீஸ்லாம் விளையாடப்ப, அப்போ வந்துட்டு சீக்கிரமாக காயும் சரியாயிரும். எப்பயுமே எல்லாருக்குமே கொஞ்சம் நாள் அது சரியாயிரும், பட் இந்த மாதிரி இருந்தால் சீக்கிரமாக சரியாயிரும். இது ரெகுலராக எடுக்கிறப்ப இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கேரட் ஜூஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட் கூட இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் அடியில் வச்சுட்டு ஜூஸ் ஃபில்டர் வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக கேரட் சேர்த்துக்கிறதுனால, கேரட் ஜூஸ்ன்னு இல்லை, ரெகுலராக கேரட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட ஐசைட் வந்துட்டு நல்லாயிருக்கும். கண் பார்வை இந்த மாதிரி நல்லா கேரட்டை வந்துட்டு அந்த ஜூஸ்லாம் வந்துட்டு பிடிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக அந்த பிளெண்டர் ஜார்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு இது இருக்கும்ல, ஸோ அதில் தண்ணி ஊற்றி நல்லா அதை கழுவி அதையும் உள்ளே ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபில்டர் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட கேரட் ஜூஸ். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 லெமன் இருக்குல்ல, அதாவது 1 லெமனோட 2 1/2, அதை ஃபுல்லாக புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த எவ்ரி மந்த் அந்த சம்ஸ் இருக்கும்ல, அப்போ வந்துட்டு ரொம்ப பெயின்லாம் இருக்கும்ல, ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால அந்த பெயின் கூட கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு ஒரு இதில் போட்டிருந்தது பார்த்தேன். அதுக்கப்புறமா நம்மளோட லங்ஸில் வர பிரச்சனை அதுக்கெல்லாமே இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின் இருக்கு. அதுக்கப்புறமா யூஸ்வலாக நம்ம இந்த கேரட் ஜூஸ் நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வாய் துர்நாற்றம் அதுக்கப்புறமா பல் சொத்தை ஆகிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்துட்டு இதை நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இதில் இனிப்பு எதுவும் சேர்க்க வேணாம், இது அப்படியே சாப்பிடவே நல்லதாக இருக்கும், அப்படியே குடிச்சிக்கலாம். சப்போஸ் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இனிப்பு இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்போ நம்ம வந்துட்டு சுகருக்கு பதிலாக வெல்லமோ இல்லை இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹனி சேர்க்குறேன், ஹனியோ சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக கொடுக்குறோம் அப்படின்றப்ப குட்டீஸ்க்கு நம்மளும் கூட சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹனி இல்லை வெல்லம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹனி போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கேரட் ஜூஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லாருமே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்டா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கப்ப உங்களுக்கே வந்துட்டு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மட்டும் இல்ல, இப்ப சொன்னதெல்லாம் விட இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டல்லா இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ நீங்கெல்லாமுமே வந்துட்டு இந்த ரெகுலரா கேரட் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோவா இருக்கும், கிறிஸ்டல் கிளியர் ஸ்கின்னா இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல அழகா ஊத்தியாச்சு. இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நம்ம இஞ்சிலாம் சேர்த்துருக்கனால இஞ்சி ஃப்ளேவரோடையும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்வீட்டாகவும் இருக்கும், லெமன் சேர்த்துருக்கனால கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி மிக்சட் ஃப்ளேவர்ஸோடு இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இஞ்சியை ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் இஞ்சி சேர்க்கறது நல்லது தான், அதனால நீங்க சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும் அது சேர்த்தாலும். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.